ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம பெருமாளின் அம்சம் பொருந்திய சாலிகிராம கல்லை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமா, இந்த சாலிகிராமக்கள் சாதாரணமான கல் கிடையாது. விஷ்ணுவின் அம்சம் பொருந்திய கல். ஒரு பெண்ணின் சாபத்தினால கல்லாக பிறந்து சாலிகிராமமாக இன்னைக்கு நம்மளுக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஜலந்தரின் மனைவியாக பிறந்த விருந்தா அப்படின்ற பெண் விஷ்ணுவின் தீவிரமாக பக்தியாக இருந்திருக்காங்க. விருந்தாவின் கணவரான ஜலந்தரின் மரணத்திற்கு விஷ்ணுவே காரணம் ஆயிட்டதுனால கோபத்துல விருந்தா அளித்த சாபத்தினால்தான் விஷ்ணு சாலிகிராம கல்லாக உருவெடுத்தாரு அப்படின்னு சிவபுராணத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சாலிகிராமத்துடைய பயன்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். சாலிகிராமம் என்பது தெய்வீகம் நிறைந்த ஒரு கல்லாகும். இது பூஜைக்கு தகுந்த ஒரு பொருள். சாலிகிராமக்கல் விஷ்ணுவின் உருவங்களில் ஒன்று. இமயமலைக்கு அருகே உள்ள கண்டக நதியில் மட்டுமே சாலிகிராமக்கல் உற்பத்தியாகிறது. இது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. கிடைப்பவர்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகளே. சாலிகிராமக்கல்லில் தெய்வீக அருள் இருப்பது மட்டுமல்லாமல் இவற்றில் 16 உலோக சக்திகள் நிறைந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இந்த சாலிகிராம கல்லை தொட்டு வழிபடலாம். சாலிகிராம கற்கள் வடிவங்கள் பல வகைப்படும். இதை வீட்டில் வைத்து வழிபட்டால் பெருமாள் வீட்டில் இருப்பதாக ஐதீகம். சாலிகிராம கற்கள் இருக்கும் இடத்தில் சகல இறை சக்திகளும் நித்திய வாசம் செய்வதாக ஐதீகம். சகல செல்வங்களும் பூரணமாக கிடைக்கும். வளமுறை சங்கை போல் பல மடங்கு மிகவும் அரிய பலன்களை தரக்கூடியது இந்த சாலிகிராமம். சாலிகிராம பூஜை செய்பவர்கள் உள்ளம் தூய்மையாகும். மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் குடிகொள்ளும். சாலிகிராமத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் பாவங்கள் கலன்று ஓடும். சாலிகிராமத்தை பக்தியுடனோ அல்லது எதிர்பாராமல் திடீரென பூஜை செய்யும் நேரத்தில் முக்தி உண்டு என கூறப்படுகிறது. சாலிகிராம பூஜை செய்பவர்களுக்கு யமபயம் கூட இருக்காது. மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் பெருமாளும் வாசம் செய்வார். ஆகவே தொழிலும் வியாபாரமும் அபிவிருத்தி உண்டாகும். கருப்பு வண்ணத்தில் இருக்கும் சாலிகிராமக்கள் ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும். கருப்பு நிறத்தில் உள்ளவை விஷ்ணுவின் அம்சமாக இருந்து பெயர், புகழ், பெருமை ஆகியவற்றை அளிக்கும். வாசுதேவ அம்சம் கொண்டதாக இருக்கும் கற்கள் வெண்மையாக இருப்பதோடு ஞானம், பக்தி மற்றும் மோட்சம் ஆகிய பொருள்களை தருவதாக ஐதீகம். இரண்டாவது பதிவு. வணக்கம். நம்ம இந்த பதிவில் தடைகளை தகர்க்கும் கருங்காலி விநாயகர் பற்றின அற்புதமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். முழு முதற் கடவுள் என விநாயகரை போற்றுவது தர்ம சாஸ்திரமாகும். எந்த செயலை தொடங்கும் போதும் விநாயகருக்கு பூஜை செய்வது மற்றும் ஹோமம் செய்வதாக இருந்தாலும் அதிலும் விநாயகர் தான் முதன்மையானவர். கருங்காலி என்பது ஒரு வகை மரமாகும். இம்மரம் மிகவும் அரிதாகவே காணப்படும். உடல், தண்டு, கிளை, இலை எங்கும் முட்கள் கொண்ட இம்மரமானது அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட அபூர்வமான மரமாகும். சரி, இப்பொழுது நம்ம கருங்காலி விநாயகர் பத்தின தகவலை பார்ப்போம். மருத்துவ குணங்கள் மற்றும் அதீத சக்திகளை உள்ளடக்கிய கருங்காலி மரத்தின் கட்டையால் இருந்து செய்யப்படும் விநாயகர் சிலையே கருங்காலி விநாயகர். இந்த கருங்காலி விநாயகருடைய பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த கருங்காலி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வணங்குவதன் மூலம் துஷ்ட சக்திகள் விலகி நற்பலன்களை பெறலாம் என்பது முன்னோர்களின் வாக்கு. கருங்காலி விநாயகர் சிலை இருக்கும் வீட்டில் துஷ்ட சக்திகள் விரட்டப்படும். அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் மற்றும் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். மேலும் கருங்காலி விநாயகர் சிலை வழிபாடு செய்வதன் மூலம் தீய சக்திகள் விடுபட்டு விநாயகரின் அருள் பெறுவதுடன் என்ன முயற்சிகள் நாம் எடுத்தாலும் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் மிகுந்த விரைவில் கிடைக்கும்.
தொழில் ஸ்தாபனங்கள், வியாபார கடைகளில் இந்த கருங்காலி விநாயகரை வாங்கி வையுங்கள். எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, பணவிரவு கண்டிப்பாக தேவை. அதற்கு சகல தடைகளையும் நிவர்த்தி செய்யும் விநாயகரை நாள்தோறும் வழிபடுவது அவசியம். அதுவும் கருங்காலையில் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதன் மூலம் மிகுந்த நிவர்த்தி செய்து தொழிலிலும் வியாபாரத்திலும் நம்மளுக்கு விருத்தியை ஏற்படுத்தும். சக்தி வாய்ந்த கருங்காலி விநாயகர் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்க்க லாபங்களை ஏற்படுத்தும். இப்பொழுது நம்ம விநாயகரை வழிபடும் எளிய முறையை பத்தி பார்க்கலாம். விநாயகருக்கு உகந்த அருகமுள்ளை கொண்டு மாலை அணிவது, நெய்தீபம் ஏற்றி வணங்கினாலே போதுமானது. எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முன்பு 21 நாட்களுக்கு இந்த கருங்காலி விநாயகரை வழிபட்டு சென்றா எடுத்த காரியத்தில் வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நடக்கும். நான் கொடுக்கிற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.